பேர் கோவிந்தராஜ். அந்த பைப்லைன் கான்ட்ராக்டை ஓஎன்ஜிசிக்கு பக்கம் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரைம் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கிடெக்சர் காலேஜ் முதல் முறையாக நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் இதுதான் ஒரே காலேஜ். கடலூர்லேயும் அதே மாதிரி இது ஒன்று தான் காலேஜாக ஆர்கிடெக்சர் காலேஜாக இருக்குது. இப்போ அஞ்சாவது இடத்துல இந்த மாநிலத்தில் வந்து அஞ்சாவது இடத்துல இன்றைக்கி இருந்துகிட்ருக்கோம். என்னென்ன கோர்ஸ் இருக்குங்க? ஆர்கிடெக்சர் இருக்குது, பிஎட் இருக்குது, டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன், ஐடிஐ இருக்குது, அஞ்சுக்கு நாலு கோர்ஸ். ஓகே சார், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எந்தளவு வாண்டட், எந்தளவு தொழிலாளர் தரக்கூடிய கல்வியில்? இப்போ இன்றைக்கி ஆர்கிடெக்ட்ஸோட டிசைன் தேவைப்படுற கோர்ஸஸ் வந்து நிறைய ஊரில் இன்றைக்கி ஆர்கிடெக்ட்ஸோட டிசைன் தேவைப்படுது. நம்ம ப்ரைம் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இங்கே நாகப்பட்டினத்தில் வர்றது வரைக்கும் இங்கே ஆர்கிடெக்ட்ஸ் ப்ராக்டிஸ் இல்லை இங்கே. ஸோ இப்போ நம்ம காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ப்ராக்டிஸிங் ஆர்கிடெக்ட்ஸே இங்கே வந்திருக்காங்க, நாகப்பட்டினத்தில் வந்திருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படுறாங்க. இப்போ எந்த இயர்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சது? ஆரம்பித்தது வந்து 2011 ஆரம்பித்தோம். இப்போ சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அஞ்சாவது இடத்துல இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸில் ஐந்தாம் இடத்துல இன்றைக்கி இருக்கிறோம். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 80 ஸ்டூடெண்ட் வந்து இன்டேக்கு, 80 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக்கு. இது வரைக்கும் ஒரு 250 ஆர்கிடெக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் இந்த கல்லூரியில் படித்து முன்னேறி வந்திருக்காங்க, வெளியில் வந்திருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. 17 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்காங்க. அதனால தான் நமக்கு அந்த தமிழ்நாட்டில் அஞ்சாவது இடத்துல வந்து இது கிடைச்சதுக்காக. ஓகே சார், இப்போ இங்கே ஸ்கூலோட காலேஜோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, என்னென்ன சார் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம்? ஓகே, இங்கே வந்து பொதுவாக வந்து இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் வந்து அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. நிறைய க்ரியேட்டிவ் ஒர்க் நிறைய இருக்கும். அதனால் வந்து நிறைய அந்த ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் நல்லா ஷைன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் இப்போ எம்ஆர்க்கு ஒரு 31 பேர் படிச்சிட்ருக்காங்க. அதிகமாக ஒரு 12% இப்போ மாணவர்கள் வந்து இது வரைக்கும் எம்ஆர்க்கில் ஜாயின் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய காலேஜ். ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் வந்து 3 இடத்துல தான் இருக்குது தமிழ்நாடு, இதில் ஆல் இண்டியா லெவலில். ஒன்று எஸ்பிஏ டெல்லி, எஸ்பிஏ போபால், எஸ்பிஏ விஜயவாடா. ஸோ அந்த 3 இடத்துலையுமே நம்ம மாணவர்கள் போய் அங்கே படிச்சிருக்காங்க, முடிச்சிருக்காங்க. மாதிரி என்ஐடி ட்ரிச்சியில் போயிட்டு படிச்சிருக்காங்க. இந்த கேட் பாஸ் பண்ணாதனால அவங்களுக்கு 3 lakh rupees அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்குது. அதுலேயே அவங்க ஃப்ரீயாக அந்த எம்ஆர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. கேம்பஸ் நடக்குது சார்? ஆமாம், நம்மள்கிட்ட உள்ள மாணவர்கள் எல்லாருமே ஒன்று எம்ஆர்க் போய்ட்றாங்க, இல்லாட்டி ஜாபுக்கு உடனே அவங்களுக்கு வேலை கிடச்சிருது. ஃபாரின்லேயும் நிறைய போகிறதுக்கு அவங்களுக்கான கைடன்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபாரினில் உள்ள ஏற்கனவே நம்மளுடைய அலுமினைஸ் நிறைய வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைட் பண்ணி அவங்கள வந்து ஃபாரின் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே டீச்சிங் எப்படி சார் இருக்குது? கிளாஸோட மெத்தட் எப்படி கொடுக்குறீங்க? மற்ற காலேஜோட என்ன கம்பேரிங் என்ன சொல்லலாம்? இங்கே வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கொடுக்குறோம். நிறைய ஒர்க் ஷாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ கேரளாவிலேருந்து, கர்நாடகா, அப்புறம் ஆந்திரா, இங்கேருந்து உள்ள ஃபேக்கல்டிஸ் வந்து நாங்கள் இன்வால்வ் பண்ணி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள விஷயங்கள் நிறைய தெரியுது. இவங்களுக்கு வந்து அந்த கேஸ் ஸ்டடி விசிட் அப்படின்றது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அவங்க கேஸ் ஸ்டடி விசிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேஸ் ஸ்டடி விசிட்டில் வந்து ஒரு ரெசிடென்ஸு, ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில், மியூசியம், இது மாதிரி வந்து நிறைய இடங்களை அவங்க போய் பார்க்குறதுனால ஆல் இண்டியா டூர்ன்றது கம்பல்சரியாக இங்கே பண்ணுறோம். ஸோ அது மாதிரி பண்ணுறதுனால இவங்களுக்கு மாணவர்கள் வெளியில் போகும்போது அவங்க நிறைய இடத்த பார்க்கும்போது இவங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது ஒரு செமஸ்டர். அந்த செமஸ்டர் ட்ரைனிங் மோஸ்ட்லி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போவாங்க, டெல்லி, பாம்பே, அகமதாபாத், அப்புறம் ஆந்திரா, கர்நாடகா, இது மாதிரி நிறைய கேரளா மாதிரி போகிறதுனால அவங்களுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இன்னொரு ஏரியாவில் எப்படி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, டிசைன் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற அந்த ஐடியா ஒன்று நல்லா கிடைக்குது. ரெண்டாவது இவங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இது வந்து அவங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் போயிட்டு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால இந்த ரிவேட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக வந்து அவங்க கற்றுக்கிறாங்க. அது கற்றுக்கிறது வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ கிடைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே சார், இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்ட் வாண்டடுங்கிறது எவ்வளோ எப்படி இருக்குது, இதில் ஃபீச்சர் எப்படி இருக்கும், ஏர்னிங் பர்பஸ் அப்படிங்கிறது என்ன சார் கிடைச்சா? ஓகே, ஆர்கிடெக்சரில் வந்து இப்போ படித்து முடித்தாங்க அப்படின்னா ரிவிட் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர் நல்லா தெரிஞ்சிட்டாங்கன்னா
இந்தியாவிலேயே 60,000 ருபீஸ் வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. அதே மாதிரி இவங்க வந்து இந்த ஸ்பெஷல் என்ஐடி இல்லை எஸ்பிஏ இந்த மாதிரி எல்லாம் போகிறாங்க அப்படின்னா மினிமம் 50,000 ருபீஸ் சேலரியில் போகிறாங்க. ஃபாரின் போகிறவங்களுக்கு வந்து மினிமம் 1,00,000 ருபீஸ் அப்படின்ற அந்த சேலரியில் போகிறாங்க. வேலை கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வேலை கிடைக்குது. இப்போது ரெகுலராக வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லேருந்து எங்களுக்கு ஆர்கிடெக்ட்ஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லேருந்து இந்த ஏரியாவிலேருந்து மட்டும் இல்லை மெட்ராஸ் அந்த மாதிரி நல்ல பெரிய சிட்டிஸ்லேருந்தும் எங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ அந்த மாணவர்கள் வெளியில் வர்றதை விட அவங்களுக்கு டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ நிறைய ஆர்கிடெக்ட்ஸுக்கு வந்து ஆர்கிடெக்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்னிச்சர் டிசைன் அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் டிசைன் பண்ணுறதுக்காக உள்ள ஸ்டடீஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் டிசைனில் போகிறாங்க. ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபிக்காக நிறைய பேர் போகிறாங்க. அதுமாதிரி வந்து இப்போ சாஃப்ட்வேர் சைடில் வந்து நிறைய பேர் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து போகிறாங்க. ஸோ வந்து அர்பன் டிசைன் இதில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அர்பன் டிசைன் அப்புறம் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சரு பிளானிங்கு இன்டீரியர் டிசைன் மாதிரி நிறைய ஸ்பெஷலைஸ்டு டிசைன் கோர்சஸ் இருக்குது. ரியல் எஸ்டேட்டு எல்லாம் இருக்கிறதுனால அந்த இதுக்கும் வந்து அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டில் பிடபிள்யூடியில் இருக்குது, சிபிடபிள்யூடி அப்புறம் ஓஎன்ஜிசி ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அதில் வந்து போகிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோல் எடுக்கிறாங்க. மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸும் இப்போ நிறைய உருவாகிட்டு இருக்குது. இந்த இதுக்கு ஓகே சார், இப்போ தனியாரில் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அவங்க இண்டிவிஜுவலாக ஆர்கிடெக்ட் ஃபீல்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னா? ஓகே, தனியாரில் வந்து ஒன்று வந்து வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய கிடைக்குது. அடுத்தது வந்து இவங்க வந்து ப்ராக்டிஸ் இப்போ அப்படி பண்ணுறது மாதிரினா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுடைய மாணவர்களுடைய பேரண்ட்ஸ் சில பேர் வந்து பேக்ரவுண்டில் வந்து அவங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருப்பாங்க. இன்ஜினியராக மட்டும் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, இது ரூஃபுக்கு வந்து அந்த ஸ்கேஃபோல்டிங் பண்ணுற கான்ட்ராக்டர்ஸாக இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க வந்து பெயிண்டிங் கான்ட்ராக்டர்ஸாக இருப்பாங்க, அவங்களோட பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே வந்து அவங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவங்க ப்ராக்டிஸ்க்கு சீக்கிரம் போயிடுறாங்க. அவங்க வந்து இனிஷியலாக ஜாபுக்கு போனால் ஒரு 30,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுவாங்கன்னா அதை விட எங்களால் அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து எங்களால் பண்ண முடியுது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேர் பண்ணிவிட்டு இப்போது பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட ஃப்ரீலான்சிங்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் வந்து அவங்க பார்ட் டைமாக கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு டபுள் இன்கம் வரதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. நிறைய லேடிஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஃப்ரீலான்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளும் கிடச்சிட்ருக்கு. நிறைய அந்த லேடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓன் ப்ராக்டிஸ் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அட்மிஷன் ஓப்பன்ங்கிறது எப்போ சார், என்ன குவாலிஃபிகேஷன் சார்? அட்மிஷன் வந்து 12th வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கணும். டிப்ளமோவில் வந்து அவங்க எந்த டிப்ளமோ படித்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிவில் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சிவிலாக இருந்தாலும் சரி, சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எதுவாக இருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சுட்டும் அவங்க ஜாயின் பண்ணலாம். டிப்ளமோ ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, நேட்டா அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த நேட்டாக்கான ஃப்ரீ கைடன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், கோச்சிங்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சிங் சென்டர்ஸாக நம்ம தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சிங் சென்டர்ஸாக இருந்து இங்கே வந்து நம்ம கோச்சிங் கொடுக்குறவங்க வந்து நல்ல காலேஜஸில் போய்ட்டு வெளியில் கான்வென்ஷனலாக போய்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க, நம்மள்கிட்டையும் ஜாயின் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த கோச்சிங்கும் வந்து நல்லா கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், நம்மளோட காலேஜ் ஹாஸ்டல்ஸு எப்படி பண்ணி குடிக்கிறீங்க, மற்ற ஃபுட் அக்காமடேஷன் இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஹாஸ்டல் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஹாஸ்டல் அக்காமடேஷன் செப்பரேட்டாக இருந்துகிட்ருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் கேரளாலேருந்து வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதர் ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரின்ஸ்பலில் அவங்க மேடம் வந்து ஒரிசாலேருந்து வந்து இங்கே வந்து பிரின்ஸ்பலாக இருக்காங்க. அவங்க ஒரு 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டீன் வந்து ஹைதராபாட்லேருந்து வந்திருக்காரு, அவரும் வந்து கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதர் ஸ்டேட்லேருந்து வந்தவங்களும் சில பேர் இங்கே வந்து தங்கி படிச்சிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லை, நிறைய இன்ஜினியர்ஸ் இங்கே வந்து ரெஃபரன்ஸ்க்காக வந்து லைப்ரரி புக்ஸை வந்து பார்க்குறது, நிறைய இங்கே அந்த மாடல்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். அந்த மாடல்ஸ் செய்யும் போது அவங்களுக்கு அவங்களுடைய ரிசார்ட்ஸில் இல்லாட்டி ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி வந்து அவங்க பப்ளிக் பில்டிங்ஸ் கட்டுறதுல அதில் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்கில்லை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார், ஆர்கிடெக்ட் இல்லாமல் வேறு என்ன கோர்ஸ் இருப்போம்? நம்ம ஆர்கிடெக்ட் இல்லாமல் வந்து பிஎட் டீச்சர்ஸ்க்காக உள்ள ட்ரைனிங் கோர்சஸ் இருக்குது, அதுலேயும் அதே மாதிரி நல்ல பிளேஸ்மெண்ட்டு கிடச்சிட்ருக்கு. ஐடிஐயில் வந்து அசோக் லேலண்டு, ஹியூண்டாய், அப்புறம் டிவிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து வந்தும் அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு நல்ல உடனே ஜாப் கிடைக்கிறது வந்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இமீடியட்டாக ஜாப் நல்ல இடத்துல ஜாப் கிடைக்குது. அது மாதிரி டிஎன்இபியில் வந்து
கேர்ள்ஸுக்கு பர்டிகுலராக வந்து வேகன்சிஸ் நிறைய இருக்குது. அது மாதிரி வந்து ஐடிஐ படித்தவங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த பிஎட் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் ஐடிஐ அண்டு ஆர்கிடெக்சர் இதெல்லாமே கோர்சஸ் இங்கே இருக்குது. ஐடிஐயில் என்னென்ன மேஜர்ஸ் கவர் ஆகுது? ஐடிஐயில் வந்து டீசல் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், வெல்டர், ஏசியன் ரெஃப்ரிஜரேஷன் இது எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த கோர்சஸ் வந்து இருக்குது. அதோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சில ஸ்பெஷல் கோர்சஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த கோர்சஸ் வந்து டோட்டலாக ஃப்ரீயாக வந்து மாணவர்களுக்கு வந்து டோட்டலாக பேமெண்ட்டே பண்ண வேண்டியிருக்காது. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுறாங்க, 20,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அந்த ஃப்ரீ கோர்சஸும் நிறைய இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இந்த எஜுகேஷன் ஃபீல்டு வர்றதுக்கு என்ன சார் அடிப்படை காரணம்? எது இந்த கவர்மெண்ட் ஈடுபாடு ஆர்கிடெக்சர் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பணக்காரர்கள் மட்டும்தான் படிக்க முடியும், சிட்டியில் உள்ளவங்க மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜனங்கள் இருந்தது. நானே வந்து ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் படிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ஆர்கிடெக்சர்னு ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டு, அது வந்து நம்ம ஊரில் இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு அதை இந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து குவாலிட்டியாகவும் செய்யணும் அப்படின்றத பண்ணி பண்ணோம். அதில் வந்து நல்ல ஒரு வெற்றியும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. எஜுகேஷன் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஃபீஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு மட்டும் நம்ம கொடுக்குறதுன்றது மாதிரி கிடையாது. நம்ம நிறைய அவங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து நாலேஜ் நம்மளால் கொடுக்க முடியும், ஸ்கில் கொடுக்க முடியும். நாலேஜ் மட்டும் கொடுத்தா பார்த்தாது, அவங்கள வந்து லைஃப்பில் வந்து அவங்கள ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டெபிளைஸ்டாக இருந்து நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருந்து ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி, எதுலேயா இருந்தாலும் அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பின்தங்கிய பகுதியாக இருந்தாலும் இங்கேருந்து நிறைய மாணவர்கள் உருவாயிருக்காங்க. இன்றைக்கி பர்டிகுலராக ஐடிஐலேருந்து ஏறக்குறைய 2500 மாணவர்கள் இது வரைக்கும் பாஸ் அவுட் ஆகிருக்காங்க. அதில் நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. ஃபாரினில் வந்து நிறைய பேர் போய் நிறைய இந்த ஏர்வேஸ்க்கு, நிறைய ஏர்வேஸில் நிறைய ஷிப் கம்பெனி, அது மாதிரி நிறைய பவர் பிளான்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு பின்தங்கிய பகுதியில் ஆரம்பித்து நிறைய மாணவர்களை வந்து சிறந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு எங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. யார் சார் இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் உங்களுக்கு ரோல் மாடல்னு யாரும் சொல்ல விரும்புறீங்களா? நீங்கள் எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து பிட்ஸ் பிலானி அப்படின்ற அது வந்து ராஜஸ்தானில் வந்து அவங்க ஆரம்பித்தப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து ட்ரெயினில் இறங்கி கழுதையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு பின்தங்கிய பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிட்ஸ் பிலானி அப்படின்றது இன்றைக்கி ஐஐடிக்கு நேராக வந்து நடந்துகிட்ருக்குது. அதுதான் என் மைண்டில் இருந்தது. ஸோ அந்த ஒரு குவாலிட்டி நம்மளும் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 80 காலேஜஸ் இருந்தாலும் நம்மளது வந்து ஒரு பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய இருந்தாலும் 5th பிளேஸில் இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம். அதுக்கு எங்களுடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்ல கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து சும்மா ஜஸ்ட் நடத்தணும் அப்படின்றது மாதிரி இல்லாமல் அந்த மாணவர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அவங்களோட ஃபேமிலியில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் பேசி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து எங்களுக்கு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்டே வர்றாங்க. அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பசங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்து அவங்களையே எல்லாத்துலேயும் வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜாஸ்தியாகுது, தைரியமும் ஜாஸ்தியாகுது. தைரியமாக ஜாஸ்தியாகிறதுனால இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக மார்க் எடுத்து வந்த மாணவர்கள் கூட இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் டிசைன் காம்படிஷன்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. அது மாதிரி ஸ்டேட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்கு நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காங்க, ஸ்டேட் செகண்ட் ரேங்க் நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு கோல்டு மெடல் காலேஜில் வந்து நம்ம காலேஜும் வந்து ஒரு காலேஜ் அப்படின்றத சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார், என்ன விருதுகள், விருதுகளை பற்றி ஒரு சின்ன விருதுகளுக்காக வந்து நம்ம செய்யலை. இருந்தாலும் வந்து நிறைய சோஷியல் சர்வீஸில் இன்வால்வ் ஆனதுனால நிறைய இயக்கங்கள் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல வந்து ஸ்பீக்கர்ஸாக போனதுனால பேசுகிறதுக்காக நம்ம போனதுனால அங்கே கொடுத்த மெமெண்டோஸ் தான் அதில் விருதுகள், எல்லாமே விருதுகள் கிடையாது. அந்த மெமெண்டோஸ் கொடுத்தது வந்து நான் ரோட்டியில் கவர்னராக இருந்திருக்கேன். ரோட்டியில் நான் கவர்னராக இருந்தபோது ஒரு 10 மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், பாண்டி, விழுப்புரம், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த 10 மாவட்டத்துக்கும் சேர்த்து நான் ரோட்டரி கவர்னராக இருந்தேன். ஸோ அந்த கவர்னராக இருக்கும்போது இந்த 10 மாவட்டங்களில் உள்ள ஒரு 150 சங்கங்களுக்கு போன கிட்டத்தட்ட ஒரு 43 புதிய சங்கங்கள், எடப்பாடியில் கூட நாங்கள் தான் புதிய சங்கம் ஆரம்பித்தோம். ஸோ அந்த புதிய சங்கம் எடப்பாடியில் போய் ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னாங்க. அப்போ இன்றைக்கி எடப்பாடியிலேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டரே வந்துட்டார். ஸோ அந்த 43 புதிய சங்கங்கள் ஆரம்பித்தது வந்து 2009-10 வந்து ஒரு உலக சாதனை அது.
அதே மாதிரி அதிக உறுப்பினர்களை சேர்த்ததும் ஒரு உலக சாதனை. கின்னஸ் ரெக்கார்டில் வந்து சுதீப் ஜெயின் ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தபோது இங்கே வந்து ஒரு 24 மணி நேரத்தில் வந்து ஒரு 2,50,000 மரக்கன்று ஒரு 300 ஃபார்மர்ஸ் வச்சு நட்டோம். அது ஒரு சாதனையில் வந்து நானும் ஒரு பங்கு பெற்றேன். அது மாதிரி வந்து எந்த விதமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்மளுடைய ஊர் வந்து முன்னேறணும், நம்ம ஊருக்கு ஒரு நல்ல பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. புத்தகங்கள் நான் எழுதுனதில்ல, நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். சில கட்டுரைகள் வந்து அந்த ரோட்டரி சம்பந்தமான இதில் எழுதியிருக்கிறது. ஏதாவது ஒரு இதில் கட்டுரைகள் அந்த 1ஆம் தேதிக்காக வந்து கட்டுரை எழுதுறது, அது மாதிரி சில மேகசின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை மட்டும் எழுதி கொடுத்துருக்கேன். என்னோட பேர் வந்து என் கோவிந்தராஜ், சேர்மன் பிரைம் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர். பிரைம்லேயே வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது. அது தவிர வந்து மைனர் என்டர்பிரைசஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன் கான்ட்ராக்ட்ஸ், ஓஎன்ஜிசி, கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன்ஸு, ஆயில் டேங்க்ஸு இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 9443227268. தேங்க்யூ.